நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தம்பி ரம்யா, மகன் உமாபதி. அதாகப்பட்டது மகாஜனங்களே, தேவதாஸ் 2017 ரெண்டு படங்களில் கதையின் நாயகனாக நடிச்சிட்ருக்கான். கதாநாயகன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அது நீங்கள் ஒத்துக்கிட்டால் தான் அந்த விஷயம். அந்த ரெண்டு கதைகள்லையும் லீட் ரோல் பண்ணிகிட்ருக்கான். அதில் அதாகப்பட்டது மகாஜனங்களை வந்து ரெடி டு ரிலீஸ், தேவதாஸ் 2017 என்பது போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. இப்போ அதாகப்பட்டது மகாஜனங்களை இந்த ஏனடி சாங்கு பார்த்துருப்பீங்க, இப்போ நெட்லையெல்லாம் ஓடிட்டுருக்கு. நேற்று தான் தம்பி ஜெயம் ரவி வந்து ட்விட் பண்ணி ஆரம்பிச்சு விட்டாப்புல. கூடிய சீக்கிரம் இப்போ படம் ரிலீஸ் ஆக இருந்தாலும் உங்களுக்குலாம் உண்மை தெரியும், அதில் மறைச்சு பேச வேண்டிய சூழல் கிடையாது. எப்போ ஏற்பட்ட பெரிய பெரிய படங்களும் கூட தியேட்டர்களோ அல்லது மற்ற விஷயங்கள்னாலேயோ குறிப்பிட்ட தேதியில் வந்து டேட்டை அனௌன்ஸ் பண்ணி கூட படம் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் இப்போ அதாகப்பட்டது மகாஜனங்களை வந்து இந்த கொண்டு வரலாம் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிற பொழுது இந்த மற்ற படங்கள் பெரிய படங்கள் அந்த டேட்டை ஜம்ப் பண்ணி வர்றதுனால மோஸ்ட்லி மார்ச் எண்டுக்குள்ளே அல்லது ஏப்ரலில் முதல் படமான அதாகப்பட்டது மகாஜனங்களை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள். அடுத்த படம் வந்து இவனுடைய நண்பன் தான் ஷாகுல், அது தேவதாஸ் 2017, அது அதுக்கு அடுத்த மாதம் கொண்டு வர்றதுக்கான சூழல். ஸோ இந்த ரெண்டு படங்களையுமே நான் நடிக்கலைன்றதுக்கான காரணம் என்பது இந்த படத்தை நீங்கள் பார்க்குற பொழுது தெரியும். உங்கள் பிள்ளையோடு நீங்கள் சேர்ந்து நான் நடிக்கிறத பார்க்கணும், ஏன்னா எல்லாருமே அப்பாவை லவ் பண்ணுறவங்க, அம்மாவை லவ் பண்ணுறவங்க, அப்பாவும் பிள்ளையும் ஒரே இடத்துல இருக்கிறத பார்க்குறதே இது இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. அது மாதிரி நான் உங்களுக்கு ஆசையும் படுறது மாதிரி நானும் என் பையனோடும் சேர்ந்து நடிக்கிற மாதிரியான ஒரு கதை என்பது மூணாவது படமாக இருக்கும். நான் நிறைய நியூ ஃபேஸோடு நடித்தேன், நிறையா தம்பிகளுக்கு ஓரளவு கடவுள் ஆசீர்வாதத்தினாலையும் உங்களுடைய சப்போர்ட்னாலையும் சப்போர்ட்டிங் கேரக்டர் இருந்த மாதிரி இவனு நடிக்கக்கூடிய ஒரு படத்துலையும் நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன், அது மூணாவது படமாக இருக்கும். இப்போ இந்த அதாகப்பட்டது மகாஜனங்களே எந்த நேரத்திலும் ரிலீஸ் ஆகலாம். அப்படி ரிலீஸ் ஆகிற பொழுது என் நண்பர்கினிய தமிழ் சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் என்னை எப்படி ஒரு அன்பு செலுத்தி ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை போல் எனது பிள்ளை அதை ஒப்படைக்கிறேன். நீங்கள் அவனுக்கும் அன்பு செலுத்தி அவனுடைய குறைகளை சுட்டி காட்டி அவனுடைய நிறைகளை ஏற்று அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போவீங்க என்ற நம்பிக்கையோடு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் உமாபதி ராமையா. அதாகப்பட்டது மகாஜனங்களை படம் மூலயமா ஆனந்தின் ஒரு கேரக்டரில் கிட்டாரிஸ்ட்டாக அறிமுகமாகிறேன். இந்த கேரக்டர் என்னென்னா ஒரு சைதாபேட்டில் வாசிக்கிற ஒரு பையன். அவனோட டேலண்ட் என்னென்னா ஒரு கச்சேரியில் வாசிக்கிற அளவு தான். ஆனால் அவனோட ட்ரீம்னா பார்த்தீங்கன்னா பெரிய ராக் ஸ்டாராக வரணும்னு. ஸோ ஒரு காமிக்கலாக அந்த படத்தை எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னு மீதி கதை. கிட்டாரை வச்சு தான் இந்த கதையை ரிவால்வ் ஆகுது. அவன் சின்ன வயசில் யாராவது நம்ம வீட்டுக்கு வர்ற பொழுது அப்போ வேறு ஒரு வீட்டில் இருந்தோம், உமாபதி, அங்கே சூப்பர் சுப்ராயன் சார் வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். அப்போ இருக்கிற பொழுது இவன் யாராவது வீட்டுக்கு என்னை பார்க்க வருவாங்கள்ல, நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், ரைட்டரு, பல போராட்டங்களில் இருக்கிற பொழுது நம்மளை மற்ற போராளிகள் பார்க்க வருவாங்க. வர்ற பொழுது இவன் டக்குன்னு காணாமல் போயிடுவான். எங்கடா பட்டாவு கையில் செல்லு வச்சுட்டு இருக்கிற பொழுது இவங்க வீட்டு மாடிக்கு கூட்டு ஓடி போயிடுவான். அந்த மாடியில் போயிட்டு பறந்து கீழே விழுகிற மாதிரி அப்படி ஒரு 5 வயசுல நாள் செல்லு கொடுப்பான். செல்லு கொடுத்தானா அப்போ ரொம்ப லீனாக இருப்பான். ஆமாம் ஆமாம், ரொம்ப அசோசியேட் டைரக்டர் அசிஸ்டண்ட்டாக இருப்பான் அந்த காலகட்டத்தில். ரொம்ப அப்போ ரொம்ப லீனாக இருப்பான். அப்போ அதில் தான் அதை விஷயம், அப்பா வந்துட்டு ஒரு கலை உணர்வு இருக்குது. எங்கள் அப்பா கிட்ட எப்படி ஒரு தமிழ் உணர்வு, சுற்றி 10 பேர் இருக்கிற பொழுது அவர்களெல்லாம் வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு எதாவது பேசுவார். அதுதான் அடுத்த கட்டமாக நம்மளை, ஓ அப்பா எதை வச்சு அப்பாவை ரசிக்கிறாங்க, அப்பா ஏதாவது தண்ணி நடக்கக்கூடிய சம்பவங்களை ஒரு கோர்வையாக கவிதையாக எழுதுகிற பொழுது அதை படித்து அப்படியே காமிச்சு அங்கேயே கழிச்சு போட்டு போயிடுவார். அதை ரசிப்பாங்க. ஓ இப்போ மற்றவங்க நம்மளை ரசிக்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வளர்த்துக்கணும் அப்படின்ற உணர்வு, அதன் மூலமாக உந்தப்பட்டு தான் இப்போ தமிழ் ஆர்வலமாகி நம்ம ஆர்வலராகி அப்படி அடுத்த கட்டத்துக்கு வந்தோம். அது மாதிரி இவன் வந்து முதல்ல தன்னை அழகுபடுத்திக்கிறதுல ஒரு கரெக்டாக இருப்பான். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த காஸ்டியூம்ஸ், இந்த ட்ரெஸ்ஸை கரெக்டாக வாங்கணும், கரெக்டாக இருக்கிறதுல சும்மா இருந்தாலும் இருந்துடுவான், ஆனால் வாங்கினா தி பெஸ்ட்டாக தான் வாங்குவான். ஆமாம், ஒரு அதே மாதிரி என்னுடைய தம்பிங்கள்லாம் அப்ராடில் இருக்கிற பொழுது இவனை திருப்திப்படுத்துவதற்காகவே ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு வருவானுங்க. அதை வாங்கிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸு போடுறது அவன், அதில் தான் அவனுக்கு அந்த கலை உணர்வு முதல்ல வளர்ந்துச்சு. ஒரு ஆடையிலையும் அவன் கொடுக்குற அந்த போஸ்லையும் தான் கலை உணர்வு அவன்கிட்ட வளர்ந்தது. அதற்கப்புறம் வந்து நான் அவனை எந்த விதத்துலேயும் நம்ம தடுக்கிறதில்ல. அவன் என்ன கேட்டாலும் ஒரு எதை வேணாலும் அவனுக்கு இது வரைக்கும் மறுப்பு சொன்ன அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டோம். அப்புறம் அவனை ஒரு
ஒரு பொண்ணு ஒரு பையன், விவேகா ஃபஸ்ட்டு பாப்பா ரெண்டாவது பையன். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி வச்சது, நான் வந்து 5 காசு சம்பாரித்தேன், 3 காசு சம்பாரித்தேன், மீதி இருந்தால் பெத்த பிள்ளைங்கன்றதுனால உங்களுக்கு இதாக வச்சுட்டு தான் நான் வந்து வாயை மூடுவேன், கண்ணை மூடுவேன். ஆனால் நீ ஏதாவது இண்டிவிஜுவலாக சாதிக்கணுன்றது சின்ன வயசுலேருந்தே அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது. என் மகளாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் உன்னை யாருன்னு காமிச்சிக்க, படித்து மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறது மட்டும்தான் வாழ்க்கைன்றதல்ல, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அவசரமான உலகம், ஃபாஸ்ட் வேர்ல்டு, நீ யாருன்றதை உன்னை நினைக்கிற பொழுது உனக்கு இப்போ பெருமை தரக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிக்க அப்படின்ற பொழுது உடம்பில் கொஞ்சம் கவனம் எடுத்த ஆரம்பம். உடம்பு அதுக்கு அடிப்படையாக இருந்தது நடன கிளாஸ். ஒரு விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்கிறேன், ஒரு நடன கிளாஸுக்கோ ஒரு பாடல் கிளாஸுக்கோ ஒரு ஸ்போர்ட்ஸ் விஷயத்துக்கோ எங்கேயுமே நான் இதை பண்ணுன்னு அனுப்புனதே இல்லை, இதைத்தான் நீ செய்யணும்னு சொன்னதே கிடையாது. அதுதான் நான் என்னுடைய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நீ யாருன்னு இந்த சமுதாயத்தில் உன்னை நீ கண்டுபிடிச்சிக்க, எங்கேயுமே நான் அனுப்புனதில்லை. அவனா டான்ஸு கிளாஸு, அவனா அந்த பார்த்துக்கிறது, அவனா போய் சேர்ந்துக்கிறது, அவனா என்ன முடிவு எடுத்தானோ அந்த அப்படி தான் அந்த சினிமாவுக்குள்ளே வந்தான். ஒரு கட்டத்தில் இன்ஜினியரிங் முடிஞ்சதுக்கு பிறகு அப்ராடுக்கு எம்பிஏ படிக்கிறதுக்காக லண்டனுக்கு அனுப்பலாம்ன்ற மாதிரியே என் தம்பிங்க அவனை, எனக்கு நான் குடும்பத்துக்கு மூத்தவன்றதுனால இவனை அடுத்த தலைமுறையோட முதல் பிள்ளை, நிறைய பொறுப்பு இருக்குது, இவனை பார்த்து தான் என் தம்பிகளுடைய குழந்தைகள்லாம் வளர்ந்தாகணும், அப்படி இவன் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்பலான்ற பொழுது இல்லை அப்படின்ட்டு அந்த இடத்துல பிரேக் போட்டு. ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் இவன் டான்ஸ் கிளாஸ் நம்பர் அடிச்சு நோக்கிட்டு இருந்தான். நடனம் என்பது இவனுக்கு எல்லா, இவன் கல்லூரியில் படிக்கிற காலகட்டத்தில் ஃபஸ்ட் இயர்லேயே ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்டோட காம்படிஷனில் இவன் தான் வின் பண்ணிடுவான். அந்த மாதிரி ஒரு நடன கிளாஸுக்கு நீ கூப்பிட்டு போனதில்லை, பார்த்து எங்கள் அம்மையா மனைவியும் கூப்பிட்டு போனதில்லை. ஸோ சரி கரெக்டாக இருக்கான் பையன், அதுதான் அவன் உள்ளே வந்ததுக்கான அடிப்படை காரணங்கள். வேறு யுகபாரதி அண்ணா வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு, இந்த மாதிரி கேஸ்டிங் போயிட்டுருக்கு போய் பாருன்னு. அப்போ போய் பார்க்கும்போது டைரக்டர்கிட்ட பேசும்போது ரெண்டு பேருக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ரெண்டு பேருக்குமே அவர் எதிர்பார்த்தது கிடச்சிருக்கேன், நெக்ஸ்ட் டோர் பாயாக அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ எனக்கும் அதை மியூசிக் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இமான் சார் இருக்கார், ஸோ பேக்கப் நல்லா இருக்குது. ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்ணகரன் சார் த்ரோ அவுட்டாக வராரு, ஒரு பில்லர் மாதிரி. ஸோ இது நல்ல ப்ராஜெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பா கிட்ட ஃபார்வர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்பாவும் பிரபு செல்வம் சாரும் கதை கேட்டு ஓகே பண்ணி ஃபார்வர்ட் பண்ணேன். கான்செப்டை பார்த்தீங்கன்னா எல்லாரோட லைஃப்லேயும் நடக்கிற ஒரு விஷயம், அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஜானர் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டார் மிஸ் ஆயிரும், அதை சுற்றி நடக்கிறது தான் கதை. லைட்ருவே தான் ஒரு, ஆமாம் பாசன்ற பாஸ்கரன் அந்த ஜானர் ஆஃப் த்ரூட்டு ஹியூமரம் மைண்டில் வச்சு தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்கள, லைட்ரு கதை. பட் இதில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறது இந்த இமானுடைய சாங்ஸ், யுகபாரதியினுடைய வரிகள், அது இந்த படத்துக்கு. நான் முதல் நான் வேறு ஆர்டிஎம்னுக்காக எதுவும் கேட்டதில்லை, நீங்கள் இமான் சாரை ரெஃபர் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அப்போ இம்மான்ட்டையும் தம்பி யுகபாரதி மூலமாக தான் அந்த பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு ஆரம்பித்ததுனால அவனுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது தம்பிக்குனால போகிற பொழுது இந்த ஆல்பம் மாதிரி இந்த படத்துக்கு சாங் கொடுப்பேன்னே, ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்க வேணாப்பில். ஒரு விதத்தில் இந்த படம் டிலேயாக வருவதற்கும் அதுதான் காரணம். ஹார்ட் ஒர்க்கு நெவர் ஃபெயில்ஸ் நான் அதை அப்பாகிட்டே பார்த்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவர் அச்சீவ் பண்ணதே 45+ தான் பண்ணார். அது வரையும் அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருந்து வந்தார்னா அதையும் பார்த்துட்டு வந்தோம் சின்ன வயசுலேருந்து. அப்பா நடித்து பிடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா தனி ஒருவன், அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்காக இருக்கும். காமெடின்னு பார்த்தீங்கன்னா கும்கி, வீட்டில் நல்லா ஜாவியெல்லாம் நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பார், லைக் நீ என்ன பண்ணியோ நீ பண்ணு என்னை கேட்காது அந்த மாதிரியான கேரக்டர். ஸோ நல்லா அது ஒரு ஒரு வேறு மாதிரியான பேட்டர்னில் நல்லா இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஃபுல் ஸ்டோரியும் சுற்றி நடக்கிறது. சாங்கு மட்டும் கேரளா ஹைதராபாத்னு அப்படி போயிட்டு வந்தோம். ஷூட்டிங்கில்னா அந்த டைலாக் சொல்லித்தர அவர் நடந்த இன்சிடெண்ட்டு, ஒரு நாள் நைட் ஷூட் போயிட்டு இருந்தது, ஹீரோயினுக்கு அவர் தெலுங்கில் சொல்லிக் கொடுப்பாரு, எனக்கு தமிழில் சொல்லிக் கொடுப்பாரு. கட்சியில் என்ன ஆச்சுன்னு தெரில, அவர் எனக்கு தெலுங்கில் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஹீரோயினுக்கு தமிழில் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு. ஹீரோயின் ரேஷ்மா ரத்தோர்னு தெலுங்கில் ஒரு 3 படம் பண்ணியிருக்காங்க. இல்லை முதல்லேருந்து என்ன எதுலேயுமே நம்ம தலையிடலை, அது அந்த டீமு அவர்களில். ஏன்னா நம்ம ஒரு இயக்குனராக இருந்து ஒரு தயாரிப்பாளர் எவ்வளவு நம்மளை எல்லாம் தயாரிப்பாளருக்கு எவ்வளவு கடமைப்பட்டவங்க அப்படின்ற மாதிரியான, அதனால் எதுலேயுமே நான் தலையிடலை. அது ஒரு யூத் டீமு, நல்ல கேமராமேன் அண்டு குக்கு அட்டகத்தி படங்களுடைய கேமராமேனு, டைரக்டர் மட்டும்தான் புதுசு, மற்றபடி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் தம்பி நரேன் இருக்காப்புல, யூஇபிவிஆர் சம்திங் அவங்கெல்லாம் இருக்காங்க,
மனோபல சார் இதில் பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ரைட்டு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய தயாரிப்பில் மிஸ்டர் ரமேஷ்குமார் ஒரு ஒரு அற்புதமான இளைஞன். நல்ல வேறு ஒரு தொழிலில் இருந்தால் கூட பேஷனுக்காக சினிமா வர்றாரு. இது நல்ல ஒரு டீம் இருக்கிற பொழுது நம்ம அதை போய் பண்ண வேண்டிய ஒரு எந்த விஷயமும் அங்கே இல்லை, தேவைப்படலை. அதனால் நம்ம ஷூட்டிங் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக எனது மனைவிக்காக ஒரே ஒரு நாள் இந்த படத்தினுடைய ஓப்பனிங் ஷாங்க்காக அப்போ தம்பி தினேஷ் தான் கொரியோகிராஃபி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ சரி நான் எனக்கான ஒரு நாள் ஷூட்டுக்கு போக போல ஒரே ஒரு நாள் அது ஒரு ஒன் ஹவர் போயிட்டு அந்த சாங் எடுக்கிற பொழுது இவங்க அம்மாவை காமிச்சா அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல, அதுக்காக ஒரே ஒரு நாள் மட்டும் போனோம். அந்த ஒரு ரெண்டு மூமெண்ட்டும் பார்த்துட்டு வந்தோம். அடுத்த படம் நானும் அவனை சேர்ந்து பண்ணுறதுக்கு தான் கதை கேட்டுட்ருக்கோம். வனமகன் நேற்று தான் தம்பி அண்ணே இன்டர்வல் வரைக்கும் லாக் பண்ணி ஆர்ஆருக்கு அனுப்புகிறேனே ஹரி ஜெயராஜ் சார் சார்கிட்ட அப்படி ஒர்க் அவுட்டை பண்ணியிருக்கேன் ஆயிருக்குண்ணே உங்களுடைய காமெடி நன்றிண்ணே நன்றிண்ணே. அப்போ சம்பளத்தையும் கொடுத்துப்பிட்டு நல்ல கேரக்டரையும் கொடுத்துப்பிட்டு நன்றியை வேறு சொல்கிறியப்பான்னு ஏஎல் விஜய்கிட்ட வனமகன் படம் ஜெயம் ரவி சார் தம்பி விட்டு. ஸோ அது நடித்து முடிச்சிட்டேன் வனமகன். அப்புறம் தனி உருவனில் எனக்கு பெரிய நேம் வாங்கி கொடுத்த தம்பி ராஜா சிவகார்த்திகேயன் தம்பியோட ஃபஸ்ட்டு காம்பினேஷனு வேலைக்காரன் டைட்டில் வச்சுட்டாங்களா. அதுக்கப்புறம் தானா சேர்ந்த கூட்டம் சூர்யா சார் நடித்த படங்களுக்கு காமெடி எழுதியிருக்கிறேன். அவருடைய படங்கள் காமெடி ட்ராக் எழுதியிருக்கிறேன். ஒரு காமெடி ஒரு சீன் ரெண்டு சீன் அப்படியே நடிச்சிருப்போம். இப்போ இது சூர்யா தம்பியோட படத்தில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் தானா சேர்ந்த கூட்டத்தில் ஒரு அப்படி ஒரு எப்படி ஒரு தனி உருவனில் வேறு ஒரு ஒரு ஃபீல் எனக்கு ஒரு மரியாதை கொடுத்து கிடைக்கப்பட்டதோ நிச்சயமாக அதற்கு ஈக்குவலான ஒரு கதாபாத்திரமாக எனக்கு என் மேலே நம்பிக்கை வச்சு அப்படி ஒரு மொரட்டு தேனியை தம்பி கொடுத்துருக்காப்புல அது அந்த படம். இது தானா சேர்ந்த கூட்டத்தில் ஆமாம் சூர்யா விக்னேஷ் சிவன். ஸோ அதில் ஒரு நல்ல ரோல் பண்ணி ஸோ அடுத்து ஜிவி பிரகாஷோட அடங்காதே தம்பி சார் அது யூத்து வேறு ஒரு ரசிகர்கள் வச்சுருக்கிற தம்பி இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவனுடைய கதைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக சப்போர்ட் அங்கே சரத்குமார் சார் இருக்கார் நான் இருக்கேன் ஒரு வேறு வித பெர்ஃபார்மன்ஸ் செட்டப் தம்பி ஜிவி பிரகாஷ் அந்த ஒரு படம். அது போகிறதுக்கு நட்புக்காக நம்ம அடிப்படையில் டெக்னீஷியனாக இருந்து வெளியில் வந்ததுனால சில விஷயங்கள் நம்ம தட்ட முடியாது. நட்புக்கான ஒரு செட்டப்பாக ஒரு டோரா ஜங்கிலி பூங்குழி கதவு தவிர டோரா இந்த ரெண்டு படங்களும் த்ரூ அவுட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் நான் என்னுடைய டப்பிங் முடித்து கொடுத்துட்டேன். அது டோரா ஜங்கிலி பூங்குழி கதவு தவிர என்னன்றது அவங்க தாத்தா எம்ஆர்ராதா ஐயாவுடைய மகள் வீட்டு மகன் தான் ஐக்கு டைரக்டரு கமல் சார்ட்ட பிரியதர்ஷன் சார்ட்ட எல்லாம் உதவி இயக்குனர் அந்த தம்பி. அவன் அவன் ஒரு தாத்தாவை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு கேரக்டர் நம்மளுக்கு எழுதிட்டான் சார்ட்டையெல்லாம் பார்ப்பீங்களா அப்படி ஒரு கேரக்டரு. டோரா என்பது வாகை சுடா படத்தில் உதவி இயக்குனராக வேலை செஞ்ச தம்பி என்னுடைய மீட்டர் தெரியும். அந்த படத்தினுடைய சர்க்குணம் தான் அதுக்கு ஃபஸ்ட் காப்பி. நேம்பிஜம் சபக் சார் வந்துக்கிட்ட கதை சொல்கிற பொழுது உங்களை மாதிரியே அந்த டேரக்டர் நடித்து காமிச்சான் அப்படின்னாப்ப அந்த மாதிரி அந்த டோரா மரியாதைக்குரிய நயன்தாரா அவங்களோட த்ரூட்டாக பண்ணியிருக்கேன். வெற்றி எப்போ தான் கிடைக்கிது ஆமாம் வெற்றியை கொண்டாடாதீங்க தோல்வியை கொண்டாடுங்க. தோல்வியை மறந்துடாதீங்க வெற்றியை மறந்துருங்க. வெற்றியை ஞாபகத்திலே வச்சுக்கிட்டிங்கன்னா தோல்வின்ற குளத்துக்குள்ளே தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோல்வி மறக்காமே அதை கொஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை விட்டு ஓடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா கதற கதற கற்பழிக்கிறானே ஆக தோல்வியை விடாதீங்க விரட்டி அம்முங்க அதை உங்களை விட்டு அது விரட்டி ஓடுற மாதிரி பண்ணி விடுங்க. இல்லை இந்த ஏஜுக்கு என்ன சூட் ஆகுமோ அதை தான் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். என்னென்னா இவன் என்ன உலக சினிமா பேசுவான். இப்போ நான் வேர்ல்டு சினிமாவெல்லாம் பார்க்குறதுக்கான சூழல் இல்லை எனக்கு. இப்போ கொஞ்சம் வேர்ல்டு சினிமா அடிப்படையில் ஒரு மியூசிக் சென்ஸ் உள்ள பிள்ளை டான்ஸரு நான் நடிக்க வந்துட்டேன் அதனால் நடிக்க போடான்னு ஒரு தந்தை தள்ளிட முடியாது. அதற்கான சஃப் இருக்கும். நான் அடிப்படையில் ஒரு கிரிட்டிக் மனோபாவம் மற்றவர்களை கிண்டல் பண்ணுவதற்கான சூழலாக நான் ரைட்டராக இருக்கிறதுனால என்ன யாரும் கிண்டல் பண்ணிடக்கூடாது. நாளைக்கு இவெல்லாம் தேவையா தம்பிராமே சார் இருக்கு பையன் வளர்ந்தானா ஒரு பொட்டி கடையை கட்டி குடியை குடிச்சிட்டு கடையில் உட்கார வச்சு வியாபாரத்தை போகிறான்னு சொல்லுவாரா இல்லை கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஏதாவது குழந்தை பெற்று கொடுறா கொஞ்சிக்கிட்டு கிடக்குறேன்னு சொல்லுவாரா அதை விட்டு இவனையெல்லாம் கொண்டு வந்து அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ அதற்கான ஒரு விஷயமாக அவன் உடல் ரீதியாக அறிவு ரீதியாக தன்னை ஓரளவு ஒரு ஹீரோ மெட்டீரியல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவன் அந்த உடம்பை அந்த மனசை அந்த அவசரமான உலகத்தில் தனது மனசையோ உடம்பையோ மிஸ்யூஸ் பண்ணிடாமல்
ஓரளவு சுய ஒழுக்கத்தோடு இருக்கிறான் அப்படின்றது தான் அவன் இந்த துறைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது நான் சரின்னு சொல்வதற்கு காரணம். ஸோ அதற்கு பிறகு தமிழக ரசிக பெருமக்களும் என்னை நேசிக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளும் அவர்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய அன்பு இருக்கிற பட்சத்தில் அதற்கான தகுதியை நான் அடுத்தடுத்த படங்களில் வளர்த்துக்கணும், அவ்வளோதான் நம்ம ஆசை. சினிமா தவிர்த்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்டு டான்ஸு ஸோ அந்த மாதிரியான திங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸ்போர்ட்ஸும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஷட்டில் இன்பசேகரன் சார் அவர் விஜய் டிவியில் ப்ரொமோ சைடில் இருந்தவர், கேமராமேன் பிரமோத் சார் அட்டகத்தி குக்கோ பண்ணியிருக்காரு, ப்ரொடியூசர் சார் சிவ ரமேஷ்குமார் இது அவரோட டெபியூ வென்ச்சர், இமான் சார் மியூசிக் யுகபாரதி நாலு ரிசர்ச் இல்லை கஷ்டப்பட்டுன்னு சொல்ல முடியாது இஷ்டப்பட்டு ஆடுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தினேஷ் மாஸ்டர் சாங்கில் மூமெண்ட்ஸ் ஓரியன்டாக இருக்கும், ஷெரீஃப் மாஸ்டரோட இது வந்து ஃபுல்லாக லைக் சினிமாட்டோகிராஃபிக்கு முக்கியத்துவமாக இருக்கும். அது நெக்ஸ்ட்டு தேவதாஸ் 2017 அந்த படம் தான் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு, அதுலேயும் நடிக்கல, அது இவனுடைய நண்பன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறான், அதுக்கு அடுத்த படத்தில் தான் நானும் இவனும் சேர்ந்து நடிக்கணும்ன்ற பிளெஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கம்பொலி சார் பண்ணார், மனோபாலா சார் மனோபாலா சாரும் நரேன் சாரும் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதாகப்பட்டது மகாஜனங்களை மூவிக்கு. ஸ்டார்டிங் இனிஷியலாக ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு 2-3 days இருந்தது, வந்து நல்லா தட்டி கொடுத்து இது பண்ணிட்டுருந்தாங்க. சிங்கமொழி சார் கால் பண்ணி விஷ் பண்ணார் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் அந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி அவர் தான் ஃபஸ்ட்டு அலா கால் பண்ணார், அவரோட அந்த அந்த வாய்ஸ்லேயே பேசும்போது கொஞ்சம் சிரிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. வேறு என்ன அடுத்த படத்தில் தம்பி சூரி சொன்னான் என்னென்ன தம்பி வச்சு ரெண்டு படம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த படத்தில் நான் அதான் நீங்கள் நடிக்கலன்னு எல்லோரும் கேட்குற மாதிரி கேட்டாப்பில் நீயே நடிக்கலைன்றதுனால தான் நான் நடிக்கலை சொன்னேன். அதனால் அடுத்த படம் என்பது இந்த 2-3வது படம் என்பது நானும் இவனும் சேர்ந்த ஒரு படமாகவும் ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு இன்னொரு லெவல் ஒரு படமாகவும் இருக்கும். அதற்கான கதைகள் தான் கேட்டுட்ருக்கோம். இவன் எத்தனையோ வாய்ப்புகள் வந்தது இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஆமாம் நான் அதுலேயும் சரி மொதல் மாதிரி இல்லைப்பா ஒரு படம் ரெண்டு படம் கிடையாது நடிச்சுக்கிட்டே இருக்கணும் மூஞ்சி மக்கள் மன்றத்தில் போயிட்டே இருக்கணும், சினிமா என்பது அவசரமான விஷயங்களாக இருக்குது, 50 நாள் 100 நாள் விஷயங்கள்லாம் கிடையாது. இன்றைக்கி அண்ணன் விஜய் சேதுபதி அண்ணன்லாம் எப்படி வந்தாப்புல அது மாதிரியான விஷயத்துங்களா இல்லைப்பா ரெண்டு படம் நடிச்சிருக்கிறல்லப்பா அது இது வந்து வெளியில் எந்த அளவுக்கு எனக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்குதோ அதற்கு அடுத்த மாதிரியாக அடுத்த விஷயத்தை வச்சுக்கலாம் அப்படின்ட்டாப்பில் சூப்பர் ரைட்டு. ஸோ நான் எதையுமே புஷ் பண்ணுறதில்ல, இந்த ரெண்டு படத்தினுடைய மக்கள் அங்கீகரிப்பு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்ட பிறகு அது எப்படி இருந்தாலும் அடுத்த படம் என்பது நானும் இவனும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படமாக இருக்கும், அதற்கான கதையாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு மைனா கும்கி கழுகு கதை திரைக்கதை வசன இயக்கம் அண்ட் நேரம் நெடுஞ்சாலை இப்படி நிறைய நீ ஃபேஸோடு நடித்து நிறைய படங்கள் கிட்டாக இருக்கும் பொழுது உங்கள் மகனோட நீங்கள் ஏன் நடிக்கலை இதுதான் எங்கே போய் பார்த்தாலும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. நான் வந்து சொல்லணே நான் சின்ன வயசுலேருந்து நான் வந்து எதையுமே வற்புறுத்துறது கிடையாது, என்னால் பிறந்தீர்கள் எனக்காக பிறக்கவில்லை வாழ்க்கையை நீ தேடிக்கே போய்கிட்டு நீ வளர்ந்த பிறகு என் மேலே மறுபடியும் பாசம் செலுத்தினீங்கன்னா எனக்கு போனஸு பாசம் செலுத்தாமல் என் லைஃப்ஸ் ஓகே பாப்பா டேடா அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்தோஷம் நான் எதிர்பார்த்தது தான் வாழ்க்கை அப்படி தானே நம்மளுக்கு எல்லோரும் கற்றுக் கொடுத்துட்ருக்கு. ஸோ அதனால் அதற்கான ஒரு விஷயத்தை அவனாக அந்த ரெண்டு முடிவுக்குள்ளே நான் எதுலேயுமே ஸோ 3வது என்பது அந்த 2 படங்களில் நான் எந்த விதத்துலையும் தலையிடலை உள்ளே போகலை பேப்பரை பார்க்கலை சீன் பார்க்கலை என்னென்னு எனக்கு தெரியாது. 3வது படம் என்பது அவனுக்கு என் கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கோ இல்லையோ பட் எனக்கு அவன் கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கும்ல இருக்காதா, ஒரு அப்பாவுக்கு நடிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, ஒரு தந்தையாக மகனோடு நடிக்கணும்னு ஆசை, அதற்கான கதையை நானும் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை விட பெஸ்ட்டாக ஏதாவது கிடச்சிதுன்னா நடிக்கிறதுக்கும் தயாராக இருக்கும், அதுதான் 3வது படமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஆக்டர் சொல்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அவன் இவனுக்கு என்ன சொல்லுது நான் எல்லோரும் சொல்கிறாங்க நடனம் இப்படி இப்போ எப்படி பண்ண முடியாது அப்படின்றாங்க, அந்த ரேஞ்சுக்கு டான்ஸ் பண்ணியிருக்கான் பட் என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக கூட மற்றவர்கள் இப்போ சொல்லலாம் பட் அதை இவன் எப்படி நடனம் பண்ணியிருக்கிறான்ட்டு மக்கள் சொல்லட்டும், எப்படி டைலாக் டெலிவரி பண்ணியிருக்கிறான்றது மக்கள் சொல்லட்டும். ஆமாம் இது முதல் படம் 2வது படம் தான், ஒரு விஷயம் எந்த இடத்துலையும் என் கூட வந்ததே கிடையாது, இவனும் பார்த்து என் கூட இவனை பார்த்துருக்க முடியாது யாருமே எந்த சபைக்கும் வந்ததில்லை எந்த இதுவும் அவனுக்குள்ளே ஒரு விஷயத்தை வளர்த்துக்கிட்டான். ஆனால் படம் சம்மந்தப்பட்ட படம் வெளியில் ரிலீஸ் ஆகட்டும், தம்பி ராம சாருடைய பையன் சொல்கிறதுல எனக்கு என்ன யூஸு, நான் என்னுடைய அப்பா வருது அப்படின்னு சொல்கிற மாதிரியான நல்ல விஷயம் தானே. ஸோ அந்த ரூட்டில் போயிட்டுருக்கான்,
விவரம் தெரிஞ்சு பார்த்ததுன்னா இனிமே இப்படிதான் படம். ஆமாம், சின்ன வயசில் அவனை கூப்பிட்டு போனப்போ ஆறு ஏழு வயசில், ஆறு ஏழு வயசு இருக்கு பொழுதுதான் அவனுக்கு தெரியாதுல்ல எங்கே இப்போ எட்டு ஒம்பது நம்ம போராட்ட காலத்தில் தெரிகிறாள். எங்கே வீட்டில் தனி ஒருவன், கும்கி, தும்து, ரித்திக் த கஹானா பியாரு, ஃபுல்லாக ரித்திகோட மூவி தான் கோய்மில் கையா. ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி மூவி லைக் அவெஞ்சர்ஸ், சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அவெஞ்சர்ஸு, டார்க் நைட்டு, எல்லா எல்லா ஜெனர் ஆஃப் மூவியும் பிடிக்கும். ஸோ அப்படியே பார்க்குறது இதுதான் பார்க்கணுன்னு இல்லை, எல்லா எல்லாத்தையும் பார்த்துறான் தம்பி. ஒரு சினிமா என்பது ஒரு மேஜிக் மீடியா, இது ஒரு மேஜிக் மீடியா. அது சினிமாவை என்பது ஒரு தொழில், அவ்வளோதான். ஒரு அலுவலகத்துக்கு போயிட்டு வர்றோம்ல அதே மாதிரி, அதே மாதிரி இது ஒரு வீடு வேறு, சினிமா வேறு, இது வேறு, அது வேறு. ஸோ புரிஞ்சு. ரெண்டாவது, ஒரு கேரக்டரை வந்து டைரக்டர் சொல்லி கொடுக்கறதுக்காக நீ நடிக்காத, நீ அந்த கேரக்டராக மாறிக்க, நீ தான் அந்த கேரக்டர் உள்வாங்கிக்க. அவர் பேசுனது அப்படியே அந்த டைரக்டரோட முகம் வேறு, அந்த டைரக்டரோட உருவம் வேறு, அவர் வாயிலேருந்து வேறு, அதே மாடுலேஷன் பேசணுன்ற அவசியம் கிடையாது. கூடிய வரை லைவாக மாறிக்க. இப்போ சினிமா அப்படி தான், லைவாக இதை வந்து நீ அந்த கதாபாத்திரமாக இருந்தால் நீ என்ன பண்ணுவேன்றது ஒரு விஷயத்தை அதை அப்சர்வ் பண்ணியிருக்கான் உள்ளுக்குள்ளே. எனக்கு தெரிஞ்சு நான் அதை எப்படி சொல்கிறது, இந்த தியரின்றது ஒரு பொழுது படித்து ஒருத்த எல்லாம் தெரியும். இப்போ குடிக்கிறது தப்புன்னு தெரியும், சிகரெட் பிடிக்கிறது தப்பு தெரியும், தெரிஞ்சு தான் அந்த செயலை செய்கிறோம் வாழ்க்கையில். ஆக இதெல்லாம் எப்போ காலம் கற்றுக் கொடுக்குறதுன்னு பட்டறிவு. மனுஷன் பட்டது பிறகு ஆகா ஆமல்ல ஐயா சுஜாதாவே சொல்லியிருக்கிறார். செட்டப்புக்கே அந்த ஸ்மோக்கை நீங்கள் ஆதிகாலத்துலேருந்து குடிக்காமல் இருந்திருந்தாருனா இன்னொரு பத்து வருட காலம் உசுரோடு இருந்திருப்பார் இல்லையா. மாபெரும் ஜீனியஸு. அவருக்கே டாக்டர் முன்னியுமே இல்லைங்க அப்படின்றபடி தான் நிறுத்திருக்கிறார். அவரே ஃபீல் பண்ணுறாரு இதை கொஞ்சம் முன்னாலே நிறுத்திருக்கலாமே அப்படின்னு. வாழ்க்கையில் பட்டு தான் தெரியணும். நான் சொல்லி கொடுத்தெல்லாம் உடனடியாக அப்சர்வ் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுவதற்கான சோர்ஸ் கம்மி. தியரி வேறு, பட்டு தெரிகிறது வேறு. அதனால் அவன் போக்கில் தான் அதை போய் தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஓரளவு ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அவன் தப்பான ஏதாவது டிசிஷன் எடுத்து விழுந்துட்டான்னா தூக்கிடலாம். நம்ம இருக்கிற பொழுது தடுமாறானா பரவாயில்ல, நம்ம கிளம்புனது பிறகு தடுமாறிடக்கூடாது. அப்போ இதை கரெக்டாக அவன் பயன்படுத்திக்கணுன்றதான் விஷயம். வெற்றி நேற்றுக்கு சொந்தம், தோல்வி தான் நாளைக்கு சொந்தம். இது நம்ம ஃபார்முலா. இது நிறைய பேர் எப்படின்னே இத்தனை போராட்டத்தை ஒட்டிச்சு மண்டையை தூக்கி மேலே வந்திருக்கிறீங்களேனே அப்படின்றது விஷயம்னா, எங்கள் தந்தையார் எனக்கு கொடுத்த அந்த ஜீனு, நம்ம குலதெய்வங்களுடைய ஆசீர்வாதம், என்னுடைய தந்தையாருடைய குருநாதர் மைக்கேல் பிள்ளை ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதம். இப்படி தான் நான் அதை என் வாழ்க்கையை முழுக்க மைக்கேல் பிள்ளை ஐயா அவர் அந்த குடும்பம் என் மேலே வச்சுருக்கிற அந்த அன்பு, இதெல்லாம் ஒரு கலந்த கலவை தான். அறிவு வந்துச்சுன்னா அடுத்தவர்கள் கொடுத்தது. முட்டாளாக இருக்கிறோம்னா அதை நம்மளே தேடிக்கிட்டு, நல்ல முடிவு எடுத்திருக்கோம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா மற்றவர்களுடைய சப்போர்ட் இருந்திருக்குன்னு அர்த்தம். கெட்டு போய் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னம்னா நம்ம மற்றவர்களுடைய பேச்சை கேட்கலன்னு அர்த்தம். இதுதான் காலம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தா நினச்சிக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணி போய்ட்டுருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு வரியில் அவனால் பதில் சொல்ல முடியாது. அப்சர்வ் பண்ணியிருக்கிறான் என்கிட்டேருந்து என்னென்ன இவன் கற்றுக்கிட்டான் அப்படின்றது, இவன் ஏற்றுக்கிற ஓகே பண்ணுற கதைகளும் அல்லது அவனுடைய வாழ்வியல் அடுத்த கட்டங்களும் தான். இது வரைக்கும் அதற்கான வாய்ப்பு இன்னும் கிடைக்கல அவனுக்கு. தம்பிராமையா வந்து கிட்டேருந்து ஒரு என்ன கற்றுக்கிட்டான் ஒரு பிள்ளையாக பிறந்து மற்றவர்களை பார்க்குறதை விட சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்துருக்குறான், நான் அவனை பார்த்துருக்குறோம். அது அடுத்த கட்டம்தான் தீர்மானிக்கும். இது ஒரு வரியில் பதிலாக இப்போ சொல்லிட்டா அது அவ்வளவு பொய். நீ ஒரு பேட்டியில் கேட்டேன் சார், கல்யாண நிகழ்ச்சியில் ஒரு கல்யாணம் நடந்து எனக்குலாம் பதில வருஷம் ஆகிப்பிச்சியா, நான் எப்படி சொன்னாலும் பொய்யா இருக்குமியா, நேற்று சாப்பிட்டதே ஞாபகத்தில் இருக்க மாட்டேது, உங்களுடைய கல்யாண அனுபவங்களை சொல்லுங்கள். நீ கேட்குறவளே எனக்கு போர் அடிக்குது. நான் அப்போ சொன்னால் எவ்வளோ மெனக்கட்டு தம் கட்டி யோசித்து என்னை பற்றி எந்த விதத்துலையும் தப்பாக வந்துடாத அளவுக்கு சொல்கிறது. அந்த வயசை தாண்டிட்டேன். உண்மை என்ன தான் விஷயம், என்ன தம்பி வாழ்க்கையாக தான். அடுத்தவர்களுடைய அபிமானத்தை வாங்குறது என்பது அடுத்த கட்டம். அடுத்தவங்களுடைய வெறுப்பை வாங்காமல் இருக்க முடியுமா இல்லையா? அது அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஆக தேவையில் போயிட்டு மைக்கு கிடச்சா கையில் பிடிச்சிட்டு பேசுகிறது. இப்போ இது கூட உட்கார்றது மகன், அதுக்காக உட்காடுறான். இல்லைன்னா அது உலகத்தில் எல்லாருமே அறிவாளி இல்லைங்களா? ஒருத்தரை பார்த்தவுடன் கிரிட்டிக் பண்ணணுன்றது முதல்ல விஷயங்கள் வருது. ஒரு கிராமத்தில் ஒரு பெண்களை உட்காந்துட்டு வேலை முடிஞ்சு போயிடுச்சு, அடுப்பு வேலை முடிஞ்சு போயிடுச்சு, குழந்தை மாடை கட்டியாச்சு, கண்ணுக்குட்டிக்கு தீனி போட்டாச்சு, குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸு துவைச்சு கறி பண்ணியாச்சு, ஹோம்ஒர்க் கொடுத்தாச்சு, அப்போ வீடு இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது புருஷன் வர்றதுக்கு, என்ன பண்ணலாம் போட்டு உருட்டு சட்டியை அடுத்த குடும்பத்தை பற்றி பேசுவாங்க இல்லையா? அதை தான் நீ நம்ம தம்பிகளும் பண்ணுறானுங்க. எட்ரா கையில் ஒரு ஆயுதம் இருக்கு அமுக்கு, யாரை போட்டு போட்டு விடலாம் போட்டாமுக்கு. இது என்டர்டெயின்மெண்ட். இதை வந்து நான் அந்த இடத்துல இருந்தாலும் அதான் பண்ணுவேன். அதை பண்ணலைன்னா தான் தப்பு. என்ன தம்பி,
ஒரு 7 மணி ஆயிடுச்சு, ஒரு கோட்டரை வாங்கியா கறியை வாங்கியா குடிச்சிட்டு குப்புறப்படுத்து கிடக்கலாம்னு சொல்லுவதை விட ஏதாவது கிரிட்டிக் பண்ணிவிடுமையா, நகைச்சு அடிச்சு விடுவியா, ஒரு அரசியல் அதை அடி சமுதாயத்தில் யார் பாப்புலரோ அவங்க மேலே கள்ளப்பட்டதுன்னு பார்ப்பான் இல்லையா. ஸோ அப்போ யார் யார் அச்சீவ்மெண்ட் பண்ண ஆள் அவங்க ஆடு ஒரு காலில் தூக்கி போடு அம்மேல போட்டு ரைட்டு பின்றானுங்களே. ஒரு ஏசி ரூம் போட்டு பெரிய அங்கங்கே ரூமை போட்டுட்டு கிரிட்டி நம்ம வந்து சீன்ஸ் உருவாக்குறதை விட இன்றைக்கி கல்லூரியில் படிக்கக்கூடிய தம்பிங்க தங்கச்சி பின் பெடல் எடுக்குதுங்களே, நம்மளே மிரள்றமே எப்படிடா வார்த்தைக்கோ. தான் நேற்று கூட ஒன்று படித்தேன், கண்ணீர் ஒய்யால் ஒரே இடத்துல இருந்தான் வரும், வேர்வை தான் பல இடத்துல வருது வருன்ற மாதிரி பின்னி பெடல் எடுக்கிறாங்க. அதனால் நான் எல்லார்ட்டையும் ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள். அதே மாதிரி அவனுக்கு ஏதாவது ஒன்று கற்றுக்க, உனக்கு எல்லாம் தெரியவே இல்லை, எனக்கே எதுவுமே தெரியலன்றவளும் உனக்கு என்ன எப்படியெல்லாம் தெரியுமா, கற்றுக்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அதிசயமாக பார், ஆச்சரியமாக பார், கற்றுக்கன்ற மனோபாவத்தோடு பார். ஜாலியான இன்சிடென்ட்ல ஏதாச்சும் இப்போ ஃபங்க்ஷன்னா போனோம்னா அப்பா பேசுவார், லைக் அது ரொம்ப எனக்கு இவ்வளோ கோர்வையாக பேசுகிறாரு. இந்த இது நம்மளுக்குனா வராது, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு முக்காசி பேருக்கு அது இருக்காது. அது இல்லாமல் நான் ஃப்ரெஞ்சு எடுத்தேன் தமிழ் எடுக்காமல், அதனாலே எனக்கு அந்த தமிழ் கொஞ்சம் கண்டினியூஸாக பேசுகிறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி. நான் எந்த அளவுக்கு உனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன்றதுக்காக சொல்ல வரேன். 9வது படித்து முடிச்சிடும் அப்பா தமிழ் அப்படின்னா அட சண்டாளா, ஏ எங்கள் அம்மாவை தூக்கி கீழே போட்டது மாதிரி அப்பா இன்னமே உங்கள் அம்மாவை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு போட்டால் ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு பெயின் வருமோ. எங்கள் அப்பா மிகப்பெரிய தமிழில் வாழ்ந்து வராது, அவருடைய பேரை காப்பாற்றுறதுக்காக நம்ம இவன் வந்து ஏன்டா அப்படின்னா இங்கிலீஷ் நல்லா இங்கிலீஷ் மீடியம் நம்மளுக்கெல்லாம் கிராமத்திலேருந்து வந்தவன் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னை. என் பொண்ணு தமிழ்னு என்ன மாதிரி அற்புதம், தமிழ் ஆற்றல் கொண்ட பெண்ணு ஆங்கிலத்திலே அதே அளவு சரியான. இவன் வந்து 10வதுல அடுத்த வருஷம் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆச்சே தமிழில் போட்டோம்னா நம்ம 55-60 எடுத்துட்டு மார்க் சொதப்பிடுவோம்ட்டு எதிராக ஈஸியான ரூட் அவங்கே சொம்பேத்தனை ஆகிறாங்க பாருங்கள். ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னா இல்லைப்பா நான் ஏன்டா 10வது அடுத்த வருஷம் அடுத்த நான் ஃப்ரெஞ்சு பார்ப்பேன்றான். ஸோ ஆனால் அதனுடைய பெயின் என்பது அனுபவிக்கிறது. இப்போ நான் அந்த இடத்துல ஒரு தந்தையாக டாமினேட் பண்ணல, அதுக்கு சொல்ல வர்றேன். இன்றைக்கி நான் வந்து அப்பா படத்தில் வந்து உல்டா கேரக்டர், என் வாழ்க்கையில் சமுத்திரக்கணி கேரக்டர் தான் என் கேரக்டர் ஆக்சுவலி நிஜ வாழ்க்கையில். அங்கே வந்து நான் வந்து நான் சரி ரைட் அவன் என்ன அதனுடைய பெயின் அனுபவிக்கட்டும். அன்றைக்கி நான் நீ தமிழை 9வது படித்த பொழுது நீ என்ன வெறுத்தியோ அதனை போய் அனுபவி, அதான் தண்டனை. யார் செய்தாலும் தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். இப்போ தமிழை கற்றுக்கிட்டான், உச்சரிக்கிறது ஸ்கிரிப்டை படிக்கிற பொழுது, பட் அன்றைக்கி அவனே சொல்கிறான் அன்றைக்கி நான் வந்து நீங்கள் சொன்ன பொழுது நல்ல வேலை அன்னையை நீங்கள் அடித்து நீங்கள் கரெக்டாக படிக்க வச்சுருக்கலாம்ல அப்படி சொல்லலை. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, சரி கொஞ்சம் பொழுது எங்கள் அப்பா எனக்கு அப்படி சுதந்திரம் கொடுத்து வளர்க்குறாரு தவறியா அப்படி சொல்கிற அப்பா பிள்ளைகளையும் பார்த்துருக்கேன். அப்பையும் செத்த பிறகு பரதேசி போய் செத்து கிளம்பிட்டான், வாழ்ந்த காலகட்டத்தில் 8 திசை எந்த திசைன்னு சொல்லாமல் செத்து போயிட்டானையா, எதெல்லாம் கேட்டானோ அவ்வளவையும் கொடுத்தேன் நீ சோம்பேறி ஆக்கிட்டு அந்த ஆள் பாட்டுக்கு செத்து போயிட்டான், அப்போ என்ன பண்ண தெரியலையம்மா செத்தாக பண்ணி திட்டுவாங்க. செத்தப்போ சிலவர் அப்பா 50 காசுனா என்னன்ட்டு எங்கள் அப்பா திரும்பி பணம் அவ்வளோ வச்சுருக்கிறாரு, டேய் சைக்கிள் எடுத்து சென்ட்ரல் வரைக்கும் போடா போனின்னு உனக்கு 50 காசுனார். பெத்த மகனை இப்படி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறானே இப்படிலாம் ஒரு அப்பனாக நினச்சிக்கிட்டு சைக்கிள் அழைச்சிட்டு போவேன். ஆனால் இன்றைக்கி தெரியுது அப்பா 4 காசாக சம்பாரித்து வச்சுருந்தார், அதை நான் 5 காசாக ஆக்க முடியலனாலும் 4 குறைக்காமல் இருக்கிறேன், இதே எங்கள் அப்பா மேலே நான் வச்சுருக்கிற மரியாதை. ஸோ வாழ்க்கை அது தான், இன் நிகழ்கால சுகங்கள் அனைத்தும் எதிர்கால பெயின் இல்லையா, நிகழ்கால பெயின் அனைத்தும் எதிர்கால கெயின். பட் இருந்தாலும் கூட நான் பாடல் எழுதவும் இசையமைக்க தான் வந்தது. இப்போ பண்ணுவோம் என்ன ஆகிப்போச்சு இந்தா சொன்னேன் இருப்பார். இருந்தாலும் ஒரு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்ற ஒரு விஷயம் வந்து ரைட்டு அப்படின்ற மாதிரி. இப்போ உண்மையான சோழ தானே ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ என்ன இப்போ ஜெயிச்சா தானே 4 காசு சம்பாதிப்பேன். ஆமாம், அப்போ தான் நம்ம மூச்சு விட முடியும். மூச்சு பிரித்து இன்னும் கிடைக்கல, மகளுக்கு திருமணம் பண்ணோம் அது ஒரு கடமை. திருமணம்னாவே அது ஒரு விலங்கு, மகள் ஒரு விலங்கு, மகன் ஒரு விலங்கு, மருமகன் ஒரு விலங்கு, அப்புறம் எனக்கு பேத்தி பிறந்துருச்சு விலங்கு, இவ்வளவு விலங்குகளையும் ஒட்டச்சு நொறுக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னான்னா அவனை விட பொய்யும் உலகத்தில் எவனுமே கிடையாது. அது எப்படி சுதந்திரமான சம்சார வாழ்க்கைக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டிங்கனாவே அமைதிக்கும் நம்மளுக்கும் 5000 கிலோமீட்டர் இல்லையா. நீ கல்யாணம் பண்ணாதவனை போய் கேட்டு போகிறோம் எனக்கு அண்ணன் யார் இருக்கா அது சந்தோஷமாக நடாடே. அவன் கல்யாணம் பண்ணிட்டு 75-80 வயசு பெரும் கோடி சொன்னால் பாருங்கள், ஹேய் டோன்ட் கோ தட் சைட்ஸ் கிராண்ட் பாய்ஸ் இன்சைட் டோன்ட் டிஸ்டர்ப் யூ கே அப்படின்ட்டுவாங்க. தாத்தா உள்ளே படுத்துருப்பேன் யாராவது இருந்தால் பேச மாட்டாங்களான்னு, யாரும் உள்ளே போகாத தாத்தாவை டிஸ்டர்ப் பண்ணாத தாத்தாவை டிஸ்டர்ப் பண்ணாத தனியாக உட்காந்து யார்கிட்ட பேச்சு தொண்டிக்கு ஆள் இல்லாமல் தூங்குற போல செத்து போயிடுவாங்க.
இது நிறைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி கிராண்ட்மா இன்சைட், கிராண்ட்மா இன்சைட், நேத்தே பள்ளிச்சீட்டுக்கு திருடிட்டு வந்துட்டேன்னு பயங்கர ஒரு உத்தரவுதானா போடிடுச்சு, பாட்டி உள்ளே போயிடாதீங்க, பள்ளிச்சீட்டை கிளம்ப வேண்டான்னு பழிய போட்டுரும், அப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கிளவியும் தனிமைப்படுத்திடுவாங்க. தனியாக இருக்கிறவங்க பாருங்கள், அழகாக முதியோர் இல்லத்தில் 10,000 பணத்துக்கு ராஜா மாதிரி இருக்காங்க, ஆயுசும் ஜாஸ்தி, ப்ரெஷர் கிடையாது. பிரம்மச்சாரிகளும் கடைசி பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் சுகர் வந்ததாகவோ ப்ரெஷர் வந்ததாகவோ சர்வே இருக்கா? இல்லை. அற்புதமான சாவு, டபக்குன்னு அட்டாக்கில் செத்து போயிடுவாங்க. இந்த கல்யாணம் காய்ச்சி கீச்சி வந்து இழுத்துக்கு இழுத்து தேதி சொல்ல தெரியாமல் பேப்பர் பேன் போய் ஒன்று நான் முடங்கி அப்புறம் கிளம்புவாங்க. மையன் இப்படி சொல்லிட்டானா, மகன் இப்படி சொல்லிட்டானா, அப்பா இன்னைக்கு தான் போய் சமயபுரம் மாரியம்மா கும்பிட்டு வந்தேன்னு அமைதியாக இருக்கையில் அப்புறம் விஷயம் தெரியுமா அப்படி போட்டுருப்பாய் கும்பிட்டது குளோஸ். அப்புறம் அப்படியே போமாச்சே, என்ன சமயபுரம் மாரியத்தை கையை விட்டு அன்னை வேளாங்கண்ணி மடியில் போய் விழுந்துட்டு வந்துடுவோம்னா போய் அங்கே உட்காந்து முட்டை கட்டில நினச்சி அப்பான்னு பிரசாதம் எல்லோரும் கொடுத்துக்கிட்டு இருக்கையில விஷயம் தெரியுமா உங்கள் பேரன் பேரன் நிம்மதிக்க அமைக்கும் நெடுந்தூரம். சாசகாலெலாம் அமைதியாக அமைதியாக செத்ததாக எங்கேயாவது படிச்சிருக்கீல? இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சாகிற வரைக்கும் நிம்மதியாக செத்தா ஒருத்தன் கிடையாது. கிருஷ்ணதேவராயர் மட்டும் அப்படி செத்தாருன்னு சொல்கிறாங்க, அவன் பொய், பொய்யா புளியிருக்கான். அப்போ அவங்களோ எழுப்பிவிட்டு கேட்டுங்க உண்மையை சொல்லிவிடுவான், இல்லைப்பா அது நம்மளோட மைனஸ் தெரியக்கூடாதுக்காக சொன்னேன் அதையும் சொல்லிட்டாங்களே அப்படின்னு. சேலஞ்சு தான், போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன தம்பி நல்லா அவர் தான் அவர் சொன்னதே நல்லா கேட்கலாம். ஏன் பிரபு சாலமன் வந்து தம்பி ராமேஸ்வர் பையனுக்காக பார்க்க நிறையா ஏங்க அவருடைய படங்களுக்கெல்லாம் ஃபுல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்களா தம்பி ராமேஸ்வர்? ஏன் பிரபு சாலமனே அவருக்கு அவர் இவனுடைய இவனை வந்து ஒரு சரி நல்ல வெரி குட் டான்ஸர் சொல்லியிருந்தார். நல்ல டான்ஸர், முழு கதையாக டான்ஸ் ஓரியன்டாக, ஆள் கொஞ்சம் கிளாமராக இருக்கான். ஸோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற கற்று கேரக்டரைசேஷன் போக்குவரத்து ஃபுல் கிருத்திகோட ஃபேனுங்க. கிருத்திக்குன்னா அவனுக்கு பெயின் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, முழுக்க முழுக்க நடனம் சம்மந்தப்பட்ட ஒரு கதையை உருவாக்குவோம் அப்படின்னு. அது காலம் தள்ளி போகுது இல்லை, நடன கதையெல்லாம் அப்படி அதற்கடையில் தான் இந்த விஷயங்கள்லாம். அவர் 54 டேஸ் மேலே போச்சுங்க. கருணாகரன் சார், மனோபாலா சார், யோக் ஜேபி, பாண்டியராஜன் சார், ரேஷ்மா ரத்தோர், இந்த படமும் அந்த படமும் பேக் டு பேக் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதாகப்பட்டது மகாஜனங்களை முடித்த உடனே தம்பி நீ கேட்குற மாதிரி தேவதாஸ் 2017. ஸோ பேக் இது வேறு ஒரு ஜானர், அது வேறு வேறு ஜானர். இது லைட் ரிவே, அதாகப்பட்டது மகாஜனங்களை என்பது ஒரு லைட் ரிவே. ஒரு தேவதாஸ் 2017 என்பது ஒரு அப்நார்மல் கேரக்டரைசேஷன், லைக் சித்திரம் பேசுதடி, சேது, காதல் கொண்டேன், அந்த மாதிரியான ஒரு அப்நார்மல்னு சொல்லுவோம் இல்லையா, தன்னிலை தாண்டின ஒரு கதாபாத்திரத்தினுடைய விஷயம், ஒரு பெர்ஃபார்ம் ஓரியன்டு. இதில் அற்புதமான டான்ஸு, ஒரு காமிக்கல் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் நிறையா, அதில் ஒரு பெர்ஃபார்மிங் பண்ணியிருப்பான். அந்த படத்தில் மனிஷா யாதவ் அவங்க, அக பலக் ஜெயின் ஒருத்தவங்க அறிமுகமாகறாங்க, அதுக்கப்புறம் யோகி பாபு அண்ணா வந்து த்ரூ அவுட் ஆகிறாரு. யோகி பாபு டைரக்டர் மகேஷ்னு அவர் கேமரா சைட்லேருந்து வந்திருக்காரு. இவர் லக்ஷ்மணன், ரோமியோ ஜூலியட் லக்ஷ்மணன் சாரோட அசோசியேட்டாக இருக்கு. அவர் இவ்வளவு நேரம் என் மகனோடு நான் அமர்ந்து சொன்ன பேச்சுக்களை, அந்த பேட்டியை பார்த்துருப்பீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பிலும், என் மகன் சார்பிலும், எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிக்கிறேன்.